செயற்கைக்கோள் படங்களை பதிவிறக்கம் செய்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கண்டறிய வேண்டும். ஜூன் இறுதிக்குள் பணிகளை முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. தமிழகத்தில் நேற்று 8000 எட்டியது கொரோனா பாதிப்பு. 4176 பேர் நலம் பெற்று வீடு திரும்பியதாக சுகாதாரத்துறை தகவல். செங்கல்பட்டு அருகே நீரில் மூழ்கி அழுகிய 500 ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் சேதமடைந்ததால் விவசாயிகள் கண்ணீர். திருவையாறு அருகே சூறைக்காற்றால் சாய்ந்த மின்கம்பங்கள், மின்சாரம் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார். சென்னை திரிசூலம் அருகே விதிகளை மீறி கற்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்கள், கல்குவாரியை மூட வலியுறுத்தி போராட்டம். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத சத்தியமங்கலம் நகராட்சி நிர்வாகம், இரவு பகலாக எரியும் தெரு விளக்குகளால் மின்சாரம் வீணாவதாக குற்றச்சாட்டு. கொரோனாவை இயற்கை பேரழிவாக அறிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே கோரிக்கை விடுத்துள்ளார். April 18 நடைபெறுவதாக இருந்த மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஹரியானா, குஜராத், ஒடிசா மாநிலங்களில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. டெல்லியில் கொரோனாவை கட்டுப்படுத்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். ஆன்லைன் மூலம் அரியர் தேர்வுகள் நடத்தி முடிவுகள் வெளியிடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று வரை முகக்கவசம் அணியாதவர்கள் மீது 261344 வழக்குகளும், சமூக இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் மீது 10018 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஹரித்துவார் கும்பமேளாவிற்கு வந்திருந்த 236751 பேரிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் 2171 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் இயங்கி வந்த அறிவுசார் சொத்துரிமை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உட்பட இந்தியாவில் 9 மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை கலைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தூர் நகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பாலிவுட் நடிகர் சோனு சூட் 10 டன் ஆக்ஸிஜன் சிலிண்டரை இலவசமாக அனுப்பி உதவியுள்ளார். ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் பெங்களூர் அணியின் கேப்டன் விராட் கோலி தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக நடுவர்களால் கண்டிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் உள்ள தனது நாட்டு ராணுவ வீரர்களை திரும்பப் பெறுவதாக ஆஸ்திரேலிய அரசு அறிவித்துள்ளது. விண்வெளி அதிசயங்களில் ஒன்றான கருந்துளையின் பல வளையங்கள் கொண்ட புகைப்படத்தை சீன விஞ்ஞானிகள் வெளியிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளனர். ஐஎஸ் அல்கொய்தா, இலங்கை இஸ்லாமிய மாணவர் இயக்கம் உட்பட 11 பயங்கரவாத இயக்கங்களுக்கு இலங்கை அரசு தடை விதித்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்ததால் நேற்று ஒரே நாளில் 36 உள்நாட்டு விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது.
நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை எளிதில் கண்டறிய செயற்கைக்கோள் புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்து ஒப்பிட்டு பார்க்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஈரோடு மாவட்டத்தில் 112 கோடி ரூபாய் செலவில் பெரும்பள்ள ஓடையின் இருபுறமும் சுவர் எழுப்ப தடை கோரி பெரும்பள்ள ஓடை பாதுகாப்பு நலச்சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி அமர்வு, நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை எளிதில் கண்டறிய ஒவ்வொரு பஞ்சாயத்து மற்றும் வட்டங்களில் உள்ள அனைத்து நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் பதிவிறக்கம் செய்யப்பட்ட நீர்நிலைகளின் செயற்கைக்கோள் புகைப்படங்களை வருவாய்த்துறை நில ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் நடைமுறையை ஜூன் இறுதிக்குள் முடிக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 7987 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 4176 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பாதிக்கப்பட்டோரில் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் அதிகபட்சமாக 2558 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாநில சுகாதாரத்துறை, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் தற்போது வரை 58097 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. சித்தாமூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நெல் பயிர்கள் மழையால் வயல்வெளியில் தண்ணீர் தேங்கி கதிர்கள் நீரில் மூழ்கி சாய்ந்து சேதமடைந்துள்ளது. ஏற்கனவே நெற்பயிர்கள் ஜனவரி மாதம் பெய்த மழையில் சேதமடைந்து அதிலிருந்து பிழைத்து வந்த நெற்பயிர்கள் தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழை திடீரென பெய்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு கல்லணை சாலையில் கடைத்தொப்பு என்ற கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது உயரழுத்த மின்கம்பம் சாய்ந்து கம்பிகள் அறுந்ததால் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. ஆனால் மின்கம்பங்கள் அமைத்து மீண்டும் கம்பிகள் சரி செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய மோட்டார்களுக்கு உயர் மின் அழுத்த மின்சாரம் இல்லாமல் விவசாயம் பாதிக்கப்பட்டு உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மின்சாரம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கடையத்தோப்பு மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த திரிசூலத்தில் சுமார் 10000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் திரிசூலம் பகுதியில் கல்குவாரிக்கு செல்லும் கனரக வாகனங்கள் தொடர்ச்சியாக செல்வதால் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாகவும், கனரக வாகனங்கள் விதிமுறைக்கு புறமாக கற்களை ஏற்றிச் செல்வதால் அவைகள் சாலைகளில் விழுவது மட்டுமல்லாமல் சாலைகளில் செல்வோர் மீதும் குழந்தைகள் மீதும் விழும் ஆபத்து உள்ளதாகவும் கூறுகின்றனர். கருங்கல் ஏற்றி வந்த லாரியை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த பல்லாவரம் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சியில் 27 வார்டுகள் உள்ளன. 50000 மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கும் இந்த நகராட்சியில் அனைத்து தெருக்களிலும் தெரு விளக்குகள் பொருத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சத்தியமங்கலம் நகராட்சிக்குட்பட்ட SRT கார்னர் அருகே மைசூர் ட்ரங்க் ரோடு மற்றும் பரிசல் துறை ரோடு பகுதிகளில் உள்ள 20க்கும் மேற்பட்ட தெரு விளக்குகள் காலை முதல் தொடர்ந்து எரிந்த வண்ணம் உள்ளன. பட்ட பகலில் தெரு விளக்குகள் எரிவதை கண்ட பொதுமக்கள் இதுகுறித்து சத்தியமங்கலம் நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக பகலில் எரியும் தெரு விளக்குகளை இரவில் மட்டும் எரியும்படி சரிசெய்து மின்சாரம் வீணாவதை தடுக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்க மாநில எல்லைகளை தீவிரமாக கண்காணிக்க துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேகமாக பரவி வரும் கொரோனா நோய் தொற்றை தடுக்கும் வகையில் கொரோனா மேலாண்மை குழு கூட்டம் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர்.
இதில் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் கட்டுப்பாடுகள் விதிப்பது, 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த சிறப்பு கவனம் செலுத்துவது, மாநிலத்திற்குள் நுழைபவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்வது, நெருக்கடியான காய்கறி கடைகளை மாற்றுவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பரவுவதை தடுக்கும் நோக்கில் மெகா தடுப்பூசி முகாம்களை அரசு தொடங்கியுள்ளது. தினமும் 2.5 லட்சம் தடுப்பூசி மருந்து செலுத்துவதை இலக்காக கொண்டு தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரளாவில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா கூறியபோது கேரளாவில் கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை உள்ளதாகவும் தற்போதைக்கு போதிய அளவு தடுப்பூசி இருப்பு உள்ளது என்றும் ஆனால் மெகா தடுப்பூசி திருவிழாவில் 2 நாட்களுக்கு பயன்படுத்தும் அளவில்தான் தடுப்பூசி இருப்பு உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இதுகுறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஆஸ்கர் அவார்டு தானே? ஆஸ்கர் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு இந்தியாவில் வந்து இந்தியாவில் இந்தியாவிலேருந்து வாங்கினாங்க ஆஸ்கர் அவார்டு. யோசிச்சு சொல்லுமா? ஃபஸ்ட்டுலாம் இந்தியாவில் யாருமே வாங்கலையா? வேறு எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ, இந்த மாதிரி கேள்வி ஆஸ்கர் அவார்டு யாரும்மா? எனக்கு தெரிஞ்சது அவங்க தான். தெரிஞ்சுதான் சொல்லணும், தெரியாத எப்படி சொல்ல முடியாது நம்ம? ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏறம்மா. நாகை மாவட்டத்தில் கடந்த குறுவை மற்றும் சம்பா பருவத்தில் 150 அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 150,000 மெட்ரிக் டன்னில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் 100,000 மெட்ரிக் டன்னில் மாவட்டத்தில் 5 இடங்களில் உள்ள திறந்த வெளி சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 50,000 மெட்ரிக் டன்னில் கோவில்பத்து சேமிப்பு கிடங்கில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆய்வு செய்தார். அப்போது நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் உடனிருந்தனர். சென்னையிலிருந்து பெங்களூர், டெல்லி, மும்பை, நாக்பூர், புனே, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் பயணிகளும் வருகை தரும் பயணிகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய விமானம் 110 என்ற அளவிலும் வருகை தரும் விமானம் 113 என்ற அளவிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய மற்றும் புறப்படக்கூடிய உள்நாடு மற்றும் பன்னாட்டு விமானங்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 350 மிகாமல் இருந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்றால் குறைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புள்ளியம்பட்டி வாரச்சந்தையில் கேரள பலாப்பழங்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பெருதளமன்னார், பாலக்காடு, இடுக்கி உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் பலாப்பழங்கள் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புள்ளியம்பட்டி வாரச்சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விற்கப்படுகின்றன. கடந்த ஆண்டு போதிய மழை இல்லாததால் தமிழகத்தில் பலாப்பழ விளைச்சல் குறைந்துள்ளது. தற்போது சீசனை முன்னிட்டு கேரளாவில் இருந்து பலாப்பழங்கள் வந்து குவிந்துள்ளன. இந்த ஆண்டு பலா நல்ல விளைச்சல் இருந்ததால் விலை கடந்த ஆண்டை விட குறைந்துள்ளது. இதனால் விற்பனை அதிகரித்துள்ளது. பெரிய பலாப்பழம் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை, சிறியது 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு சீசனை விட விலை குறைவாக உள்ளதால் வியாபாரம் அதிகரித்துள்ளது என வியாபாரிகள் தெரிவித்தனர்.
கோவில்பட்டியில் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் விபத்தில் காயமடைந்தவர்கள் போன்று வேடமணிந்து நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவில்பட்டி புதுரோட்டில் நாளுக்கு நாள் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவதாகவும் சுமார் 20 மீட்டர் அகலம் கொண்ட சாலை தற்பொழுது 3 மீட்டர் கொண்ட சாலையாக காட்சியளிக்கிறது. எனவே புதுரோட்டில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அதேபோன்று சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் சென்டர் பீடர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதற்கிடையில் மாந்தோப்பு சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் 5வது தெருவில் கழிவு நீருடன் மழைநீர் வீட்டிற்குள் வருவதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் நகராட்சி அலுவலர்கள் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். தேனி மாவட்டம் கம்பம், உத்தமப்பாளையம், ஆண்டிப்பட்டி மற்றும் பல பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக கோம்பை, தேவாரம், உத்தமப்பாளையம், கம்பம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் 3 மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட விவசாய பொருட்களுக்கு வரலாறு காணாத வகையில் விலையை ஏற்றிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவு வாயில் முன் தேனி மாவட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன் தலைமையில் காலி பூச்சி மருந்து கேன்கள் மற்றும் பூச்சி மருந்து பாக்கெட்டுகளை ஊஞ்சல் போன்று கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரங்குக்குடி அடுத்த ரெகுநாதபுரத்தில் மத்திய அரசின் உர விலை அதிகரிப்பை கண்டித்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக கரம்பக்குடி ஒன்றிய விவசாயிகள் 50க்கும் மேற்பட்டோர் ரெகுநாதபுரம் கடை வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு உர விலையை குறைத்து பழைய விலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். உர விலையை குறைக்க மறுத்தால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் வேளாண் துறை முதன்மை செயலாளருமான ககன்தீப் சிங் பேடி விருத்தாச்சலம் கடை வீதியில் உள்ள வணிக வளாகம், சாலையோர கடைகளில் கொரோனா விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கிருந்தவர்களிடம் முகக்கவசம் வழங்கி கொரோனா தொற்றில் இருந்து தப்பிக்க முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பேரூராட்சி சார்பில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றது. இதில் காணக்கோயில் பேட்டை பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நபர்களிடம் 2வது தடுப்பூசியை எப்போது செலுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விவரங்களை மருத்துவர்கள் தெரிவித்தனர். அப்போது கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தயவு செய்து முகக்கவசம் அணிந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது கொரோனா 2வது அலை துவங்கியுள்ளது என்று எல்லோராலும் நம்பப்படுகிறது. மற்றும் நம் முகக்கவசம் கட்டாயமாக அணிய வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலமாக கொரோனாவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். முகக்கவசம் அணியணும். அப்புறம் இப்போ இந்த தடுப்பு மருந்து இது பண்ணுறாங்களோ அதை அவசியம் போட்டுக்கணும். சமூக இடைவெளி விடணும். அதே மாதிரி இப்போ அரசு எப்படி இது பண்ணியிருக்கோ அந்த ஹோட்டல்
உணவகங்கள் மற்ற திரைப்படங்கள் 50% தியேட்டரில் 50% இருக்கையில் ஒன்று டு ஒன்று உட்காரணும். அதாவது ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு உட்காரணும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி திருமணம் மற்ற இந்த கெட்ட காரியங்களுக்கு போனோம்னா இத்தனை பேர் தான் போகணுங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருந்துக்கிறது நல்லது, முகக்கவசம் போட்டுக்கிறது நல்லது. இப்போ மக்கள் நெருக்க முகந்த இடங்கள் நிறைய இருக்குங்க, அங்கெல்லாம் மக்கள் வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், முகக்கவசம் கட்டாயம் அணியணும். பொதுமக்கள் ரொம்ப குவிகிற பேருந்து நிலையங்கள் மார்க்கெட்டு போன்ற நெருக்கங்களில் கட்டாயம் அவங்க இடைவெளியை கடைபிடிச்சு கொஞ்சம் ஒதுங்கி போனால் சிறப்பாக இருக்கும். மருத்துவ வல்லுநர்களும் அரசும் சொல்லுகிற விதிமுறைகளை முழுமையாக நமக்கு நாமே கடைபிடித்து அரசாங்கத்திற்கு ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அடுத்து இதை தடுக்கிறதுக்கு தடுப்பூசியை வந்து எல்லாரும் போட்டுக்கணும். நானும் தடுப்பூசி போட்டிருக்கேன், எனக்கு எந்த பக்க விளைவும் வரல. அடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ மாஸ்க் பயன்படுத்துகிறோம், தனி மனித இடைவெளி கண்டிப்பாக கடைபிடிக்கணும். எல்லாம் அதிகமாக பரவிட்டுருக்கு அப்படின்னா மக்கள் வந்து அலட்சியமாக இருக்காங்க. கிராமத்துலேயும் சரி டவுன்லேயும் சரி தனிமையை பயன்படுத்துறது கிடையாது, கூட்டம் கூட்டமாக போய் பொருட்களை வாங்குறாங்க. மாஸ்க் யூஸ் பண்ணுறதுல சானிடைசர் யூஸ் பண்ணுறதுல அதனால் அதிகமாக பரவுது. மக்கள் முடிஞ்சளவு வெளியில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிட்டுருவாங்க, நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை நாமே பாதுகாப்பாக இருக்கிறது தான் நமக்கு இதே ஒரே வழி. முடிஞ்சளவு மக்கள் வெளியில் போங்க, மாஸ்க் போட்டுப்போங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், தனிமையை பயன்படுத்துங்க. இது மூலமாக நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். முதல்ல வந்து மாஸ்க் போடாமல் போகிறதுங்க சார் மக்கள் வெளியே. ரெண்டாவது வந்து சானிடைசர் தடவாமல் இருக்கிறது. மூன்றாவது வந்து மக்கள் வந்து வெளியே இடைவெளியை கடைபிடிக்கிறது இல்லைங்க சார். அப்படியே ஒன்றோட ஒன்று கும்பலாக கூட்டமாக போகிறதுனால அதனால் ரொம்ப பரவுதுங்க சார். இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, நாங்கள்லாம் வந்து டெய்லியும் மாஸ்க் போடுவோங்க சார், மாஸ்க் போடுவோம், சானிடைசர் தடவுவோம். இதை எல்லாருமே மக்கள் வந்து இதை கட்டாயம் பயன்படுத்தினா கொரோனாவை வந்து தடுக்க முடியும். வணக்கம் நேயர்களே, ஐபிஎல் தொடர் எப்பவுமே இறுதி கட்டத்தில் தான் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் இந்த முறை ஆரம்பத்திலிருந்தே எல்லா மேட்சுமே ரசிகர்களை கடைசி பந்து வரைக்கும் யார் ஜெயிப்பாங்களோன்னு பல்ல கடிக்க வச்சிருக்கு. ஏறக்குறைய எல்லா மேட்சோட ரிசல்ட்டும் கடைசி ஓவரில் தான் தெரிய வருது. பொதுவாக சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பரபரப்புலாம் இருக்கும். இந்த தடவை எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. 190-200 ரன்லாம் சர்வசாதாரணமாக டீம்ஸ் சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் 150-160 ரன் சேஸ் பண்ணும்போது கோட்டை விட்டுறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்ச்சில் இதே தாங்க நடந்துச்சு. 150 ரன்னை சேஸ் பண்ண வார்னர் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 14th ஓவர்லேயே 100 ரன் தாண்டிட்டாங்க. 7 விக்கெட் மீதம் இருந்துச்சு. சரி, T20 கிரிக்கெட்டில் 6 ஓவரில் 50 ரன் அடிக்கிறது ஈஸின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தா, ஈசாலா குரூப் தளபதி கோலி 17th ஓவரில் திடீர்னு சபாஸ் அகமதை பவுலிங் பண்ண கொண்டு வந்தார். அந்த ஓவரில் 2 விக்கெட்ஸ் விழ மேட்ச்சு தலைகளாக மாறிடுச்சு. இறுதியில் ஆர்சிபி டீம் 6 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிருச்சு. இந்த விஷயத்தை ஆர்சிபி ரசிகர்களாலேயே நம்ப முடியல. மேட்ச் வின் பண்ணும்போது கோலி கேப்டன்சி பிரமாதம்னு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சென்னை சேப்பாக்கம் பிச்சில் செகண்ட் ஹாஃபில் சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான் காலங்காலமாக ஐபிஎல் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே எப்படிப்பட்ட டோட்டலாக இருந்தாலுமே அதை ஸ்டைலாக சேஸ் பண்ணுற ஒரே டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். சும்மாவை சொன்னாங்க சேப்பாக்கம் தலை தோனியோட கோட்டைன்னு. இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் இடையே தான் மோதல். இந்த ரெண்டு டீமும் இதுவரை 23 முறை நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதில் 14 முறை சென்னை சூப்பர் கிங்ஸும் 9 முறை பஞ்சாப் கிங்ஸும் வின் பண்ணியிருக்கு. சென்னை வீரர்கள் போன மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட மரணடி வாங்கி சோர்ந்து போயிருக்காங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 7th டவுன் வரை எல்லாருமே நல்லா ஆடுறாங்க. பவுலிங் தான் சுத்தமாக எடுபடலை.
புது வீரர் ஜேசன் பெகரண்டாஃப் மூணாவது மேட்சுக்கு பிறகுதான் டீமோட ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால இருக்க பவுலிங்கை வச்சுதான் ஓட்டி ஆகணும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. இம்ரான் தாகிரை உள்ள கொண்டு வரணும்னா பிராவோ அல்லது மோயின் அலிய தூக்கணும். இத தோனி விரும்ப மாட்டாரு. அதனால டீம்ல சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்ப ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்தலாம். ரெண்டு டீம்லையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடக்கூடிய வீரர்களும் அதிரடி காட்டக்கூடிய வீரர்களும் இருக்காங்க. அதனால மேட்ச் ரொம்ப டைட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நம்ம டீம் சிஎஸ்கே வின் பண்ணுமாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு இதே போல மேட்ச் அப்டேட்ஸை பார்க்க வந்துடுங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் புத்தாண்டை ஒட்டி 50% சிறப்பு தள்ளுபடி விலையில் புத்தக விற்பனையை பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலசுப்ரமணியன் தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள சிறப்பு தள்ளுபடி நூல்கள் விற்பனை மே மாதம் 14ஆம் தேதி வரை தொடரும் என்றும் துணைவேந்தர் தெரிவித்தார். பூந்தமல்லியை அடுத்த காட்டுப்பாக்கத்தில் தனியார் அமைப்பு மூலம் இந்திய பாரம்பரிய விருந்தோம்பல் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்திய கலாச்சாரத்தில் பண்டை காலத்தில் விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தப்பட்ட பித்தளை பாத்திரங்கள் மற்றும் பெரிய அளவிலான தட்டுகள், காய்கறிகள் வெட்ட பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என அனைத்து வகையான பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தராசு, தண்ணீர் ஊற்ற பயன்படும் ஜக்குகள், அஞ்சறை பெட்டி, குடங்கள், கிண்ணங்கள், விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தப்பட்ட அனைத்து வகை உபகரணங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இரண்டு தளங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பண்ட பாத்திரங்கள் பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. திருச்சியில் இயங்கி வந்த பல சினிமா திரையரங்குகள் தொழில் முடக்கம், வருவாய் இழப்பு போன்ற காரணங்களால் மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கீழப்புலிவார் சாலையில் உள்ள முருகன் திரையரங்கை தற்போது திருச்சி மாநகராட்சியின் முன்னாள் மேயர் மறைந்த புனிதவல்லி பழனி ஆண்டியின் மகன் சுரேஷ் மற்றும் நண்பர்கள் நிர்வகித்து வந்துள்ளனர். 99 வருடம் குத்தகை வருவாய்த்துறையிடம் அனுமதி பெற்று இந்த திரையரங்கு இயங்கி வந்தது. மாதம் 12,000 ரூபாய் என வாடகை பணம் நியமிக்கப்பட்டது. மேலும் 2009 வரை வாடகை நிலுவையில் இல்லாமல் அனைத்தும் கட்டப்பட்டதாக திரையரங்கு நிர்வாகத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் 3,30,00,000 ரூபாய் வாடகை பாக்கி இருக்கிறது என தெரிவித்து முருகன் திரையரங்குக்கு சீல் வைத்தனர். கும்பகோணம் ஹாஜியார் தெருவில் பசீர் என்பவர் மருந்தக கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை செய்த போலீசார் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சில மாத்திரைகளை பறிமுதல் செய்து கடையின் உரிமையாளர் பசீரிடம் விசாரணை செய்தனர். மேலும் இவை தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் என தெரியவந்தால் கடை உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்களத்தூர் காந்தி நகரில் வசித்து வருபவர் சந்திரா. வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கும் போது அடையாளம் தெரியாத நபர்கள் போன் பேசுவது போல் பேசிக்கொண்டு அருகில் வந்து அவரது கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு காரில் ஏறி தப்பி சென்று விட்டனர். இதுகுறித்து பீர்கண்காரணை போலீசில் புகார் கொடுத்ததன் அடிப்படையில் போலீசார் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு பூங்கொத்து மற்றும் மலர் அலங்கரிப்பவர்கள் சங்கம் நல அறக்கட்டளை நிர்வாகிகள் சென்னை பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மாநில தலைவர் ஜி ஆர் குமார், கொரோனா பரவல் வேகமாக பரவி வருவதால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி திருமண நிகழ்ச்சிகளில் 100 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இதனால் பூங்கொத்து, மலர் அலங்கரிப்பவர்கள் உள்ளிட்ட தொழில் சார்ந்தவர்கள் பாதிப்படைந்துள்ளதாக கூறினார். இதனால் திருமண மண்டபங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் 50% பேர் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு எங்களது கோரிக்கை மனுவை கொடுக்க உள்ளோம் என தெரிவித்தார். மேலும் இந்த கட்டுப்பாடு நீட்டிக்கப்பட்டால் தொழிலை நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என கூறினார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் செட்டி மண்டபத்தைச் சேர்ந்த பசீர் அகமது என்பவர் டாரஸ் லாரிகளை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். மன்னார்குடியைச் சேர்ந்த சேகர் என்பவர் தனியார் மதுபான தொழிற்சாலையில் இருந்து மதுபானங்களை தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு இறக்குமதி செய்யும் முகவராக இருந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு சேகர் மன்னார்குடியிலிருந்து ராமநாதபுரத்திற்கு மதுபானங்களை கொண்டு செல்ல பசீர் அகமதுவிடம் லாரியை வாடகைக்கு எடுத்துள்ளார். அப்போது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சேகருக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. 10 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டதற்கு பசீர் அகமதுதான் காரணம் என சேகர் கடந்த சில மாதங்களாக பணம் கேட்டு வந்துள்ளார். ஆனால் பசீர் அகமது பணம் தர முடியாது என சேகரை மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சேகர் உள்ளிட்ட 6 பேர் சேர்ந்து கடந்த 13ஆம் தேதி பசீர் அகமதுவை கடத்தி சென்றனர். பசீர் அகமது மனைவியிடம் 10 லட்சம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் மன்னார்குடி காரக்கோட்டை என்ற இடத்தில் கடத்தி வைத்திருந்த பசீர் அகமதுவை போலீசார் மீட்டு சேகர் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பல்லாவரத்தை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் கர்ப்பிணியிடம் இருந்து தாலி சங்கிலியை பறிக்க முயற்சி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 9ஆம் தேதி 8 மாத கர்ப்பிணியான கீதா அவரது வீட்டின் காம்பவுண்டிற்குள் பிள்ளையாரை வழிபட்டுக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் கீதாவின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர். இந்த போராட்டத்தில் கீதாவிற்கு கை கால்களில் காயம் ஏற்பட்டது. அவர் சத்தம் போடவே செயின் பறிக்க வந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பல்லாவரம் போலீசார் சிசிடிவி ஆதாரங்களையும் செல்போன் சிக்னலையும் வைத்து 5 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி, முதுகுளத்தூர், திருவாடானை, ராமநாதபுரம் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் ராமநாதபுரம் அருகே உள்ள அண்ணா பல்கலைக்கழக கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அடையாள அட்டையுடன் சுமார் 31 நபர்கள் உள்ளே சென்றுள்ளனர். இவர்கள் யார் என திமுக கட்சியின் ஏஜென்ட்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். விசாரணை செய்ததில் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பணியாளர்கள் என்றும் ஏற்கனவே இணையதளம் மூலம் வகுப்புகள் நடத்துவதற்கு அனுமதி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து திமுகவினர் சாலை மறியல் செய்ததால் 31 அண்ணா பல்கலைக்கழக பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். கொரோனா வைரஸ் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்தபோது மக்களிடையே சிறிய தயக்கத்துடன் தடுப்பூசி போடாமல் இருந்து வந்தனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று தற்போது வேகம் எடுக்க துவங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் கொரோனா அச்சம் காரணமாக தாமாகவே முன்வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொள்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 147 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் நாளொன்றுக்கு 100 தடுப்பூசிகள் வரை போடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி போடும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு, வடகக்குடி, மறுவூர், உப்புக்காட்சிப்பேட்டை, மேலஉத்தமநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கருக்கு மேல் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். வாழை இலைகள், வாழைத்தாறுகளையும் சந்தைகளுக்கு விவசாயிகள் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். நாள்தோறும் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், பெரம்பலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் செயல்படும் உணவகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மீண்டும் கொரோனா பரவல் காரணமாக சென்னை கோயம்பேடு சந்தை, திருச்சி காந்தி மார்க்கெட் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறைய துவங்கியதாலும், உணவகங்களில் கொரோனா காரணமாக பொதுமக்கள் வருகை குறைந்ததாலும், வாழை இலை ஏற்றுமதி குறைந்ததால் அறுவடை செய்யப்பட்ட வாழை இலைகள் காய்ந்து சருகாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் பெரியாம்பட்டி மற்றும் கெட்டூர் ஆகிய பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி கார்த்திகா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த முகாமில் அரசு அலுவலர்கள், 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். மதுரை நகர் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் கோரிப்பாளையம், புதூர், பெரியார், சிம்மக்கல், ஆரப்பாளையம், மாட்டுத்தாவணி, தல்லாக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென மிதமான மழை பெய்தது. இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மிதமான மழை பெய்தது. இதனால் ஆறுகள் மற்றும் சிறு ஓடைகளில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செல்லம்பட்டி, கருமாத்தூர், தொட்டப்ப நாயக்கனூர், முத்தப்ப நாயக்கனூர், எழுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவையாறு அருகே அம்மன்பேட்டை வெட்டாறு பாலத்தில் ஏற்பட்ட பழுதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டன. மேலும் பாலத்தை கடக்க பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் இருந்தனர். இந்நிலையில் ஊடக செய்தி எதிரொலியாக தற்போது பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழ்பட்டு ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உடலில் எந்த குறைபாடும் இல்லாமல் இருப்பவர்களை மாற்றுத்திறனாளிகள் என பணியில் அனுமதிப்பதாக கூறி ஆரணி போலூர் நெடுஞ்சாலையில் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட கீழ்பட்டு கிராம மக்களிடம் சமரசம் பேசி இனி வரும் காலங்களில் அனைவருக்கும் 100 நாள் வேலை கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் போடி நகர் காவல் நிலையத்தில் திண்டுக்கல் சரக்கு டிஐஜி முத்துச்சாமி காவலர்களுக்கு சானிடைசர், முகக்கவசங்கள் ஆகியவற்றை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், முகக்கவசம் மற்றும் தனி மனித இடைவெளி ஆகியவற்றை பின்பற்றாத பொதுமக்களுக்கு அபராதம் மட்டும் விதிக்காமல் உரிய அறிவுரைகளையும் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது அப்துல்லா. இவர் பட்டாபிராமில் உள்ள இந்திய உணவுக் கழகத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் முகமது அப்துல்லா உணவுக் கழகத்தில் உள்ள கிடங்கில் மூட்டை தூக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார். பின்னர் சக ஊழியர்கள் அவரை மீட்டு பட்டாபிராம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அப்துல்லா இறந்ததாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த பட்டாபிராம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.